ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட் ரெசிபி, எஸ் வடகறி. எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி செந்தாலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி நான் இவ்வளோ நாளாக ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச கடலைப்பருப்பை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வடை மாதிரி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்படியே லைட்டாக உதுத்து விட்டிங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் நம்ம அப்படியே கிறிஸ்பியான போதும். ஸோ அந்த பதத்துக்கு எடுத்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இப்போ சேம் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 3 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடகறி, அதாவது பருப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். 8-10 நிமிஷம் வந்து இந்த ரெசிபி நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடணும். ஸோ அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். சென்னை சைடு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து சந்தகம் வச்சு கொடுப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வடகறி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.